மினாலயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினபலன் நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு முன்பு இந்த நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்கம் குறிப்பையும் இப்பொழுது பார்க்கலாம். இன்றைய நாள் 1/3/2019 இன்றைய கிழமை வெள்ளிக்கிழமை. இன்றைய திதி காலை 8:30 மணி அளவிலே தசமி, அதற்கு பிறகு ஏகாதசி தொடர்கிறது. இன்றைய நட்சத்திரம் பூரான். இன்றைய சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி ரிஷப ராசி. இன்றைய தினத்துக்கு உரிய மகரிஷி யார் என்று பார்க்கும் பொழுது விஸ்வாமுத்திர மகரிஷி. அனைத்து ராசியை சார்ந்தவர்கள் ஓம் ஸ்ரீ விஸ்வாமுத்திர மகரிஷியே போற்றி போற்றி என்று 9 தடவை இன்றைய தினத்திலே சொல்லி வர நல்ல பலன்கள் கைகூடாக கிடைக்கும். இப்பொழுது யார் யாரெல்லாம் வெள்ளிக்கிழமை பிறந்தார்களோ, யார் யாரெல்லாம் 6/15/24 பிறந்தார்களோ, யார் யாரெல்லாம் பரணி பூரம் பூராடம் என்ற நட்சத்திரத்தில் பிறந்தார்களோ, யார் யாரெல்லாம் தென்கிழக்கை தலைவாசலாக வைத்து வசிக்கின்றார்களோ, யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே பிறந்த தினம் அல்லது திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உள்ளங்கனிந்த வாழ்த்துக்கள். இன்றைய மாலை பொழுதிலே லட்சுமி ஆலயத்திற்கு சென்று நெய் தீபம் போட்டு வர மேன்மையான பலன்களை எட்டுவார்கள். இப்பொழுது 12 ராசிக்காரர்களுடைய தினப்பலனை பார்க்க இருக்கின்றோம். முதலிலே மேஷம். இந்த மேஷ ராசிக்காரர்களுடைய பலாபலனை பார்ப்பதற்கு முன்பு இந்த ராசியில் உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று இப்பொழுது பார்ப்போம். அஸ்வினி 1, 2, 3, 4, பரணி 1, 2, 3, கிருத்திகை 1 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ளடங்கிய தைரியத்திற்கு பேர் போன, வீரத்திற்கு பேர் போன, எதிலும் முதன்மையாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற மேஷ ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு தொழிலிலே நல்ல வருமானம் வரும். மனைவியின் மூலம் உங்களுக்கு ஒற்றுமை உணர்வு ஏற்பட்டு இன்று மகிழ்ச்சியாக கடத்துகின்ற இந்த நாளிலே உங்களுக்கு தொழில் ரீதியாக உத்தியோகம் ரீதியாக ஒரு பூரிப்பு, ஒரு லாபம், ஒரு நன்மை பெறுகின்ற அருமையான தினம். ரிஷப ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்த்தார். கிருத்திகை 2, 3, 4, ரோகிணி 1, 2, 3, 4, மிருகஸ்ரீடம் 1, 2 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ளடங்கிய ரிஷப ராசிக்காரர்களே, சாந்த தன்மைக்கும் காந்த தன்மைக்கும் கவர்ச்சிக்கும் நிதானத்திற்கும் சிவனின் வாகனத்தை சின்னமாக பெற்ற ரிஷப ராசிக்காரர்களே,
இன்றைய தினம் சந்திராஷ்டம் நடந்து கொண்டிருப்பதால் நீங்கள் எதிலும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் நகர்த்தக்கூடிய நாள் இது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது, மறந்தும் இருந்துவிடக்கூடாது. ஷூரிட்டி கேரண்டி இதிலே கையெழுத்திடுவதை தவிர்க்க வேண்டும். இன்று மௌனம் காக்க வேண்டும், அமைதியாக இருக்க வேண்டும், நல்ல காரியங்களை ஒத்தி போட வேண்டும். பயணத்திலே அன்னையின் ஆசீர்வாதத்தோடு, குலதெய்வத்தினுடைய அருளாசியோடு, இஷ்ட தெய்வத்தினுடைய பாதுகாப்போடு செல்லக்கூடிய ஒரு அருமையான நாள் என்பதை ரிஷப ராசிக்காரர்கள் மறந்துவிடக்கூடாது. மிதுன ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்த்தார். மிருகசீரிடம் 3, 4, திருவாதிரை 1, 2, 3, 4, புனர்பூசம் 1, 2, 3 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்கள் உள்ளடங்கிய மிதுன ராசிக்காரர்கள் இரட்டை வருமானத்தை குறிவைக்கின்ற மிதுன ராசிக்காரர்களே, நாலேஜ் இஸ் பவர் என்று சொல்லுகின்றார்களே, புத்திசாலிதனமே உங்களுக்கு எப்போதும் கை கொடுத்து உங்களை அழைத்து செல்லுவதால் இந்த ராசியில் உள்ளவர்கள் தங்கள் அறிவாலே பலம் பெறுவார். அவர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கிறது என்று பார்க்கும்போது எதிர்பார்க்காத ஒரு வருமானம் இன்றைய தினத்திலே வரும். மேலும் இன்றைய தினத்திலே மனம் மகிழ்ச்சியாக இருக்கும். கூட்டாளிகளோடு தொழிலாளிகளோடு லாபகரமாகவே லட்சுமி கடாட்சத்தோடு இன்றைய தினத்திலே நீங்கள் உங்கள் நாளை நடத்துவீர்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. கடக ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்த்தார். புனர்பூசம் 4, பூசம் 1, 2, 3, 4, ஆயில்யம் 1, 2, 3, 4 ஆகிய 9 பாதங்களை உள்ளடங்கிய விஐபி வட்டாரத்தை நண்பனாக கொண்ட கற்பனா சக்தி மிகுந்த கருமமே கண்ணாயினார் என்று சொல்வார்களே அதை போன்ற கடக ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு உங்கள் துணைவியின் மூலமாக, உங்கள் கூட்டாளிகளின் மூலமாக, உங்கள் தொழிலாளிகளுடைய மூலமாக வருமானம் வந்து அவர்களுடைய ஒத்துழைப்பும் கிடைத்து மகிழ்ச்சியாக செல்லக்கூடிய நாள் இது என்பதை கடக ராசியை சார்ந்தவர்கள் மறந்துவிடக்கூடாது. சிம்ம ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த சிம்ம ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்த்தார். மகம் 1, 2, 3, 4, பூரம் 1, 2, 3, 4, உத்திரம் 1 என்று சொல்லப்பட்ட நிர்வாகத்திறமைக்கு பேர் போல தலைமை பதவிக்கு தகுதி உள்ள கம்பீரமாக இருக்கின்ற சிம்ம ராசிக்காரர்களே, இன்றைய தினத்திலே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குறிப்பாக உங்கள் நோய்களின் மூலமாக, விரோதிகள் மூலமாக, வழக்குகள் மூலமாக சற்று எச்சரிக்கையாக இருந்து நகர்த்தக்கூடிய நாள் இதுதான் என்பதை சிம்ம ராசியை சார்ந்தவர்கள் மறந்துவிடக்கூடாது.
கன்னியா ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்த்தார். உத்திரம் 2, 3, 4, அஸ்தம் 1, 2, 3, 4, சித்திரை 1, 2 என்று சொல்லப்பட்ட கணிதத்தில் வல்லமை உடைய கண் பார்க்கும் கை செய்யும் ஜோதிட புலமையை பெற்ற எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அதன் அபாயங்களுக்கு தகுந்த உபாயங்களை பெற்ற கன்னியா ராசிக்காரர்களே இன்றைய தினம் வருமானத்துக்கு உரிய தினம். நீண்ட நாள் எதிர்பார்த்த ஒரு காரியம் கைகூடுகின்ற நாள் இது. தந்தையிடம் இருந்து உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி வரும். குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் பெற்று இன்று கடன்களை கூட அடைக்கக்கூடிய அளவிற்கு வருமானம் வந்து உங்களை பாதுகாக்கும் என்றால் கன்னியா ராசிக்காரர்கள் மறந்துவிடலாம். துலாம் ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்த்தார். சித்திரை 3, 4, சுவாதி 1, 2, 3, 4, விசாகம் 1, 2, 3 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ளடங்கிய துலாம் ராசிக்காரர்களே, இவர்கள் எடை போட்டு நடை போடுகின்ற இந்த துலாம் ராசிக்காரர்கள் பிறருடைய மனதை கணிதம் செய்து அவர்களோடு சமரசமாக வாழ்ந்து பஞ்சாயத்து போன்ற நிகழ்ச்சிகளிலே நடுநிலையாக இருக்கின்ற துலாம் ராசிக்காரர்களே, இன்றைய தினம் அன்னையின் மூலமாக பூரிப்பான ஒரு செய்தி வரும். வீடு வாங்குகின்ற அல்லது மனை வாங்குகின்ற வாய்ப்பு உங்கள் கதவை தட்டும். கணிசமான வருமானம் இன்றைய அளவிலே வந்து எதிர்பாராத செலவை உண்டு பண்ணினாலும் கூட அதை ஈடுகட்டுகின்ற வகையிலே இன்றைய தினம் இருப்பதை துலாம் ராசிக்காரர்கள் மறந்துவிடக்கூடாது. விருச்சிக ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் பொழுது, விசாகம் 4, அனுஷம் 1, 2, 3, 4, கேட்டை 1, 2, 3, 4, கனவின் மூலமாக எதிர்கால பலனை அடைகின்ற விருச்சிக ராசிக்காரர்களே, வாழ்க்கை உங்களுக்கு போர்க்களமாக இருந்தாலும் இறுதியில் வெற்றி முத்திரையை குத்துகின்ற விருச்சிக ராசிக்காரர்களே, உங்களுக்கு இன்றைய தினத்திலே எடுக்கின்ற காரியம், தொடுக்கின்ற காரியம், செய்கின்ற முயற்சி அனைத்தும் பலிதம் ஏற்பட்டு இளைய சகோதரத்தின் மூலம் ஒரு உதவி கிடைத்து மேல் அதிகாரிகள் அல்லது சக தொழிலாளிகள் மூலமாக பதவி கிடைத்து மகிழ்ச்சியாக கடத்துகின்ற இந்த நாள் உங்களுக்கு மிக மிக முக்கியமான நாள் என்பதை மறந்துவிடக்கூடாது. தனுசு ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் பொழுது, மூலம் 1, 2, 3, 4, புராடம் 1, 2, 3, 4, உத்திராடம் 1 என்று சொல்லப்பட்ட பக்தியே சக்தி, கடவுள்தான் எங்களுக்கு வழிகாட்டுகின்றார். ஆன்மீக சக்தியை விட உயரமான சக்தியை நீங்கள் காட்டிவிட முடியுமா? இப்படி இருக்கின்றவர்களுக்கு லாபமும் கடனும் சரி சம அளவிலே வந்து உங்களை இன்றைய அளவிலே ஆட்சி செய்து சிறிது மகிழ்ச்சி சிறிது கவலை கலந்த கலவை உள்ள இந்த நாளை நீங்கள் நகர்த்திதான் ஆக வேண்டும்.
என்பதை தனுசு ராசிக்காரர்கள் மறந்துவிடக்கூடாது. மகர ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்த்தால், உத்திராடம் 2, 3, 4, திருவோணம் 1, 2, 3, 4, அவிட்டம் 1, 2 என்று சொல்லப்பட்ட அனைத்து ராசிகளுடைய சிகரமாக இருக்கின்ற, அனைத்து ராசிகளுக்கும் கர்ம வினையை ஊட்டுகின்ற, அனைத்து ராசிகளுக்கும் தொழில் எப்படி செய்ய வேண்டும், உத்தியோகம் எப்படி பார்க்க வேண்டும் என்று சொல்லுகின்ற மகர ராசிக்காரர்களே, இன்றைய தினத்திலே குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் இருக்கிறது. எடுத்த காரியங்கள் வெற்றி பெறுகின்ற சூழ்நிலை உங்கள் தொழிலிலே இருக்கிறது. உத்தியோகத்திலே மதிப்பு இருக்கிறது, மரியாதை இருக்கிறது, நல்ல இடத்தை நோக்கி பயணம் செய்கின்ற வாய்ப்பும் இருக்கிறது என்பதை மகர ராசிக்காரர்கள் மறந்துவிடக்கூடாது. கும்பராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்த்தால், அவிட்டம் 3, 4, சதயம் 1, 2, 3, 4, புரட்டாதி 1, 2, 3 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ளடங்கிய கும்பராசிக்காரர்களே, காரியத்திலே கண்ணாய் இருந்து ஜாலியாகவும் இருக்க தெரிந்தவர்கள், ஜாக்கிரதையாகவும் இருக்க தெரிந்தவர்கள், நேரத்தினுடைய பலாபலனை அறிந்து இடம் பொருள் ஏவல் என்று சொல்வார்களே, அதுபோல ஒரு புத்திசாலிதனமாக நாட்களை நகர்த்துகின்ற கும்ப ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினத்திலே ஒரு பயணம் ஏற்பட்டு, முதலிலே செலவு பிறகு வரவு, அன்னைக்கும் தந்தைக்கும் மகிழ்ச்சி ஊட்டுகின்ற காரியங்களிலே இன்றைய அளவிலே ஈடுபட்டு, இது ஒரு நன்மை தருகின்ற நாள், நிச்சயமாக இந்த நாள் அர்த்தமுள்ள நாள் என்பதை கும்பராசிக்காரர்கள் மறந்து இருந்து விடக்கூடாது. மீனராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும்போது, புரட்டாதி 4, உத்தரட்டாதி 1, 2, 3, 4, ரேவதி 1, 2, 3, 4 ஆகிய 9 பாதங்களை உள்ளடங்கிய நேர்மைக்கு உழைப்புக்கு மதிப்பு கொடுத்து, கௌரவமாகவும் மதிப்பாகவும் வாழ்ந்து பிறருக்கு வழிகாட்டி வணங்கத்தக்க மீன ராசிக்காரர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு லாபகரமான தினம்தான். ஆனாலும் கூட போகின்ற பயணத்திலே கவனத்தை செலுத்தி, குலதெய்வத்தை வணங்கி, தாய் தந்தையரை மனதில் நினைத்து, இஷ்ட தெய்வத்தை வணங்கி உங்களுடைய பயணங்கள் இருக்கட்டும் என்பதை நீங்கள் கவனத்திலே வைத்து கொள்ள வேண்டும். இன்றைய நாள் லாபத்தை கொடுக்கும், சாபத்தை கொடுக்காது என்பதை மீனராசிக்காரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து அறிந்து தெரிந்து நடந்து கொண்டால், நீங்கள் கடைசி ராசியாக இருந்தாலும் கடைசியில் இருக்க மாட்டீர்கள். இதுவரையிலே பொது பலனை கண்டுகளித்த நாம் நம்முடைய தனிப்பட்ட கஷ்டங்கள் என்ன, தனிப்பட்ட பிரச்சனைகள் என்ன, நமக்கு எப்பொழுது நல்ல நேரம் வரும், நமக்கு எப்பொழுது வீடு வாங்குகின்ற வாய்ப்பு, நிலம் வாங்குகின்ற வாய்ப்பு, வாகனம் வாங்குகின்ற வாய்ப்பு, இதையெல்லாம் நிர்ணயிக்கின்ற சக்தி உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உண்டு. ஒரு முறை சென்னை அண்ணா நகரிலே உள்ள எண் முன்பதிவு செய்து சிந்தித்து நீங்கள் சந்திக்க வேண்டும். அப்படி செய்தால் உங்கள் வாழ்க்கையிலே பல வளர்ச்சிகளை நீங்கள் காண முடியும் என்று சொல்லி, எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை கொண்டு நீங்கள் சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த பகுதியை நிறைவு செய்து
நாளைய தினம் ராசி பலனிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.